தேவனே கொஞ்ச நேரம் அவர் செய்த நன்மைகளை நினைத்தவராய் அநேக நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். அதை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மகிமையின் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மாட்சிமை நடந்த தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எல் சடாய் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எல் ரோயுமை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவராகவே இருந்து கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த வருஷத்தின் ஒரு மாசத்தை முடித்து தகப்பனே, இந்த இரண்டாவது மாசத்தின் இந்த முதல் வாரத்தில் நாங்கள் உம்மை துதிக்கும்படியாய் தந்த நல்ல நேரத்துக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லவர். ஆண்டவரே, சகலவற்றையும் படைத்த தேவன். ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன கர்த்தர். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் ஆண்டவரே உமது சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். டாடி, நீர் பெரிய தேவன். ஆண்டவரே, நீர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாயிருந்து ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்துறபடியா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தகப்பனே, நீர் பெரிய காரியங்கள் எங்களுக்கு செய்கிற தேவன். ஆண்டவரே, ஒருபோதும் நீர் எங்களை கைவிடாத தேவன். ஆண்டவரே, கூப்பிடும் போதெல்லாம் செவி கொடுக்கிற நல்ல தகப்பன் நீர் எங்களுக்கு இருக்கிறபடியால் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ரெண்டு மூன்று பேர் நாமத்தினால் எங்கு கூடுவீர்களோ அவர்கள் மத்தியில் நான் அசைவாடுவேன் சொன்ன கர்த்தர், ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. சாலமோன் தேவா ஆலயத்தில் ஆண்டவரே மேகம் போல வந்து இறங்கின ஆண்டவர் எங்கள் சபையில வந்து இறங்கி ஒவ்வொரு பெயர் பெயரையும் தனித்தனிமாக தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, வந்தவர்கள் வந்த விதமாய் போகாதவாறு ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, வராமல் தடைப்பட்டிருக்க பிள்ளைகளும் ஏற்ற நேரத்தில் வந்து ஆராய்ந்து கலந்து கொள்ளத்தக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் பொறுப்பேற்றும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, தகப்பனே, உமது கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் செபிக்கிறேன். எல்லா துதிகன மகிமவுக்கு கே செலுத்துறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் இறக்கொள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இந்த மாசத்தின் கூட நம்முடைய தலைப்பு கர்த்தர் நம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார் என்று. நாம் பார்க்கும் ஒன்றில் ரெண்டு விதமான அலங்காரத்தை நாம் பார்க்கலாம். ஒன்று மனிதருடைய அலங்காரம், ஒன்று கர்த்தருடைய அலங்காரம். மனிதருடைய அலங்காரம் நம்ம என்ன என்பதை பார்ப்போம் என்றால், வஸ்திரங்கள்னாலும் பொன் ஆபரணங்கள்னாலும் வாசனை திரவியங்கள்னாலும் நாம் அலங்கரிக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய அலங்காரம் நாம் வேறு விதமாய் காணப்படுகிறது. இருதயத்தில் மறைந்திருக்கிற சாந்தம், ஆவி, பரிசுத்தம், ரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் ஆடை, நீதியின் சால்வை எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு அலங்காரமாக இருக்கிறது. நாம் இப்படிப்பட்ட அலங்காரத்தை கர்த்தருடைய அலங்காரமே நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவர் உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். சொல்ல முடியாத நன்மைகள். பாபத்திலும் சாபத்திலும் இருளிருந்த நம்மை அவருடைய திருரத்தினால் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நாம் பார்ப்பதற்கு நல்ல கண்களை தந்திருக்கிறார், நடப்பதற்கு நல்ல கால்களை தந்திருக்கிறார், பாடுவதற்கு நல்ல உதடுகளை தந்திருக்கிறார், உழைப்பதற்கு நல்ல கரங்களை தந்திருக்கிறார். அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்லிபடி பீடம் கட்டுவோம் என்று பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. தகப்பனே, நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு புதி, பாவம் நீங்கிட கழுவி விட்டு, ஜீவன் தந்து நீர் அன்பு புதி, பாவம் நீங்கிட கழுவி விட்டு, உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர், உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து
சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டு உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டு நன்றி தகப்பனே நன்மை செய்கிறே நன்றி தகப்பனே கர்த்தர் இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை நீக்கிவிட்டார். அமேன். அந்த நல்ல தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய கிருபையாய் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிறார். அல்லேலூயா. அந்த தெய்வம் இரக்கமுள்ள தெய்வம், நம்மளை காண்கிற தெய்வம், நம்மை ஒவ்வொரு நாளும் தப்புவிக்கிற தெய்வம், வழி நடத்துகிற தெய்வம், நம்மளை ஆசீர்வதிக்கிற தெய்வம். அந்த நல்ல தெய்வத்தை என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் சோத்திரம் சொல்லி கர்த்தநாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடி ராஜாவுக்கு என்னாலும் சோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் சோத்திரம். கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உம்மா கைவிடப்பட்டு கதறினேன்.
இஸ்ரவேலை பயப்படாதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று. கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிடுவதில்லை, அவர் நம்மை விட்டு விடுவதும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. தாயின் கருவிலிருந்து இந்நாள் வரை நம்மை பாதுகாத்து வருகிறார். ஒரு தாய் தேற்றுவது போல ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து நடத்துற போல ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறார். உலக மனிதர்கள் எல்லாரும் நம்மை ஒன்று கூதாது ஒன்று தள்ளிவிட்டாலும் நம் தேவன் நம்மை ஒருபோதும் தள்ளிவிடுற தேவன் அல்ல. அவர் நம்மை மார்போடு அணைத்து முத்தமிடுகிற நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனை ஒரு தாய் தேற்றுவது போல நேசர் தேற்றுவார் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஏற்றுவது போல் என் நேசர்
தெய்வம். நமக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், ஒன்றுல ரெண்டல்ல எத்தனை நன்மை. ஒவ்வொரு நாளும் நம்மளை கிருபையாய் நடத்துகிறார், அதிசயமாய் நடத்துகிறார். நம்மை காண்கிற தெய்வம் ஹல்லேலூயா. நம்முடைய வியாதியிலிருந்து நம்மளை விளக்குகிற தெய்வம், வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகு செய்யாமல் பாதுகாக்கிற நல்ல தெய்வம், அந்த நல்ல இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளை சோர்ந்து போகிற நேரத்திலெல்லாம் நம்மை தூக்கி விடுகிற நல்ல தெய்வமா இருக்கிறார். மற்றவர்கள் நம்ம உதாசீனப்படுத்தலாம், நாம் நெருக்கப்பட்ட நேரத்திலும் தள்ளப்பட்ட நேரத்திலும் நம்ம கூடவே இருந்து நம்மளை அரவணைத்து நம்மளை பாதுகாக்கிற நல்ல மேய்ப்பர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அவர் நம்மளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவ்வளவு அன்புள்ள தெய்வம், கரிசனை உள்ள தெய்வம், கிருபையாய் நடத்துகிற தெய்வம், அனுதினமும் நம்மளை அருமையாய் போஷிக்கிற தெய்வம், நம்முடைய அன்றாட தேவைகளை சந்திக்கிற நல்ல தகப்பனாயிருக்கிறவர், நம்மளை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்துகிறார். நம்மளை மாத்திரம் இல்லை, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்திற்கு ஒவ்வொருவரையும் அருமையாய் நடத்துகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அந்த தேவனுக்கு எத்தனை நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஒரு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அவ்வளோ கிருபியாய் நடத்துகிறார். நம்மளை சோர்ந்து போகிற நேரமெல்லாம், நம்ம தனிமையாக இருக்கிற கவலையோடு இருக்கிற நேரமெல்லாம், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தெய்வம் அந்த நல்ல இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பாதுகாக்கிற தெய்வம் நம்மளை மாத்திரமல்ல, நம்ம குடும்பத்தையும் அரவணைக்கிற தெய்வமாக இருக்கிறார். நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். அந்த நல்ல இயேசுவை ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் இந்த பாடுகளை பாடி அவர் நாமத்தை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டே. வாழி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டே. எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்த மா
சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்ய எப்பொழுதும் அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நாம் பார்ப்போம் என்றால் அநேக பேர்கள் வேலைகள் இல்லாமலும் பாடுகள் மத்தியிலும் கஷ்டங்கள் நெருக்கலும் கடந்து சொல்லும். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கும் போது அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. அந்த விசுவாசம் நமக்கு இருக்குமானால் ஆண்டவர் நிச்சயமா நம்மை விவரித்து அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த தேவனை அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ள ரெண்டு பாடி எழும்பி நின்று கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தும். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தா சொல்லை உணவு போல காத்து கொண்டேன்.
கட்டு போடும் கர்த்தரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, உமக்கே ஆராதனை வாழ்க்கையில் ஆண்டவரே சப்பா செய்ய நினைத்த காரியங்கள் ஆண்டவரே நீர் முடிவெடுத்தால் யாராலே மாற்ற முடியாதப்பா. அவர் நல்ல தெய்வம் ஆண்டவரே, எங்களுக்காக நீ செய்ய நினைக்குது ஆண்டவரே, ஒருபோதும் தடைப்படாத ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, மெய்யாகவே எங்கள் மேல மனம் ஒருக்கும் உள்ள தெய்வம் ஆண்டவர், காலையில் நம்புகிறோம் ஆண்டவரே, கர்த்தரை நம்புகிறோனோ செழிப்பான வாசம் சொல்கிறது ஆண்டவரே, நாங்கள் மெய்யை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே, நீங்களை கைவிடாத கண்மலையா இருக்கிற ஆண்டவரே, உதவி வரும் கண்மலை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே, அல்லேலூயா, நீங்களை சோர்ந்து போக விடாமல் உம்மில் பலன் கொள்ள செய்கிற நல்ல தெய்வமா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கென்று வாழும்படியாக எங்களை பிரித்தெடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, அல்லேலூயா, உமக்கு ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு சோத்திரம்ப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பேர் பேராக தனித்தனியாக நீ பிரித்தெடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஆண்டவரே, எங்களை கைவிட மாட்டீர் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை வர்த்திக்க பண்ணுவீர் ஆண்டவரே, நாங்கள் குன்றி போகுவதில்லை ஆண்டவரே, அல்லேலூயா, எங்களை வர்த்திக்க செய்கிற நல்ல தெய்வம் ஆண்டவரே, ஒருபோதும் எங்களை மறவாதவர் ஆண்டவரே, நாங்கள் மறந்தாலும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளங்கையில் நீ வரைந்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, அல்லேலூயா, சோத்திரமப்பா ஆண்டவரே, கால்வில் எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நோக்கமாயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொரு மேலும் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஒருவர் மாத்திரம் உயர்ந்தவர் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மென்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே, அல்லேலூயா, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மையை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே, நீர் கனத்துக்கு பார்த்துடுற ஆண்டவரே, உம்மையை நாங்கள் ஆண்டவரே நேசிக்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்கள் மீட்பராக இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களை அனுதினமும் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே, எங்கள் இரட்சகராக இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் செய்கிறவர் நீர் ஆண்டவரே, பயப்படாதே நான் துணை நிற்கிறேன் சொன்ன தெய்வம் ஆண்டவரே, என் இயேசு கிறிஸ்து நீர் மாத்திரமாப்பா, ஹல்லேலூயா, உம்முடைய சமாதானத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதேவுடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் எங்களை காத்துக்கொள்கிற நல்ல தெய்வமா இருக்கிற ஆண்டவரே, இயேசுவே நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க, நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உண்மையை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்கிறவர், காலையில் வல்லமையாய் எங்களை நடத்தும்படியா இவன் சமூகத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, கிருபையாய் நடத்தும்படியா சமூகத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, துதிகன மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் தேவன் பிதாவே.